வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த திருமண தடை என்னுடைய பார்த்தீங்கன்னா, என்னோடய பொண்ணுக்கு நான் வரேன் தேடிட்டுருக்கேன், என் பையனுக்கு வரேன் தேடிட்டுருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தினாலேயோ இல்லை ஜாதக ரீதியாகவோ இல்லை ஏதோ ஒன்று தடத்தில் தடங்களாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ஏஜ் வாராகிட்டே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாக்கா பையனுக்கு பார்க்குறியா என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எங்களையும் கோர சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்களுக்கும் மன ரீதியான உளைச்சல்கள் ஏற்படுது. ஸோ இந்த கல்யாண தடை நீக்குவதற்கான நிறைய பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இல்லை எல்லாத்துக்கும் பயன்படுற அளவுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நம்ம தேடும் பொழுது இதுவும் ஒரு பரிகாரம், ரொம்ப முக்கியமானது. ஞாயிற்றுக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமானது. இதை பிள்ளைகளுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து இங்கே இருப்பாங்க, ஃபாரினில் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களாம் அவங்களோட ஃபோட்டோ வச்சு இதை செய்யலாம். ஃபோட்டோ ஏன் ஃபோட்டோ வச்சா செய்யுமா அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நிழல் படம்னு எதுக்கு அந்த காலத்தில் வச்சாங்கன்னாக்கா, நிழல்னால் நம்ம உயிரோடைய அடுத்த பங்கு. நமக்கு வந்து வரைகிறத விட ஃபோட்டோ எடுத்தாங்க இல்லையா, ஃபோட்டோவுக்கு ஒரு எனர்ஜி உண்டு. அதனால தான் இறந்த பிறகு நம்ம ஃபோட்டோ வச்சு கும்பிட்றோம் எல்லாருக்கும். ஸோ ஆன்மாவுக்கு அப்படியே அந்த ஃபோட்டோக்கு நிழலில் அழகாக போய் நின்று அவங்க கூட இருந்து செய்கிறது தான் அந்த காலத்தில் ஒரு பெரிய அது தனி கதை. ஆனால் நிழல் படத்துக்கு அதை மீன்ஸ் ஃபோட்டோவுக்கு ஒரு எனர்ஜி உண்டு, அதனால் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஃபோட்டோ வச்சு இந்த பரிகாரம் செய்யலாம். இல்லைன்னா கன்சர்ன் பர்சனே அவங்கள செஞ்சாங்கனாக்கா சூப்பராக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நாட்டு மருந்து கடைக்கு போங்க. கருப்பு உப்பு அப்படின்னு பிளாக் சால்ட்னு ஒன்று இருக்கும், அந்த உப்பை வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நம்ம மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா அவுட் பிளேஸில் எங்கேயோ இல்லைலாம் பீச்ஸ் வரும், பீச்க்கெலாம் இப்போ போக முடியுதான்னு தெரியல. ஸோ எங்கேயோ ஒரு அவுட்டர் பிளேஸில் இந்த பிளாக் சால்ட்டை எடுத்து தலையில் அப்படி வச்சுக்கணும் ஓகேங்களா. வச்சுக்கிட்டு சும்மா ஒரு 2 நிமிஷம் எந்த இதுவுமே தேவையில்லை, அழகாக நம்ம பிளாக் சால்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலே போதுமான விஷயம் தான் தலையில். அதுக்கப்புறம் நெஞ்சாங் கூடுதல கொஞ்சம் நேரம், அப்புறம் வந்து தொப்புள், இந்த 3 இடத்துலையும் இந்த பிளாக் சால்ட்டை கையில் வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்தாலே போதுமான விஷயம். அப்படியே வெளியில் போயிட்டு கால் படாத இடத்துல தூக்கி போட்டால் போதும், 1 நிமிஷம் 2 நிமிஷம், வேறு எதுவும் மந்திரமில்லை எதுவும் சொல்ல தேவையில்லை. இந்த பிளாக் சால்ட்டை வைக்க 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 இந்த குறை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சூப்பராக படிப்படியாக நம்மளுடைய இந்த கல்யாண தடை இந்த மேரேஜ் சக்கரா இருக்குல்லையே அது பிளாக்கேஜில் இருக்கும், அது ஓப்பன் ஆகிடும் அவ்வளோதான். ஸோ இது என்ன சயின்ஸ் விளையாடுது அங்கேன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தலையில் வைக்கிறோம் இல்லையா, இந்த யாருக்கும் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து புதுசாக பிறக்க போகிறது கிடையாது, அவங்களுக்கு இன்னும் எங்கேயோ பிறந்திருப்பாங்க. அந்த கெமிஸ்ட்ரி வந்து எங்கேயோ கலக்கணும் இல்லையா, அதான் அந்த அந்த பருவம் வரும்பொழுது அந்த கல்யாண கிரகம் வரும்பொழுது அந்த முட்டு வெடிக்கும் அவங்க கூட ஒரு பாடியில், அது ஆண் பெண் அதை வச்சு அப்படியே காற்றுல கலந்து ஏதோ ரூபத்தில் அந்த கல்யாணம் சேரும் பொழுது தான் 2 இது சேர்றாங்க. அப்போ ஏதோ யார் மூலியமாக அந்த கல்யாண பேச்சு ஏற்பட்டு கல்யாணம் முடியுது. ஸோ அப்போ புதுசாலே யாரும் பிறக்க போகிறது அந்த ஒத்த நாடியாக பிறக்கிறது ரொம்ப ரேர். ஸோ அந்த இதுக்கு நான் பேசவில்லை. ஸோ எப்படி இது ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பல்லு முளைக்கலைன்னா கீறி விடுவாங்க இல்லையா, பல்ல எதிர கீறி விட்டாங்கனா பல்லு வைக்கலாம். அதேமாதிரி மேரேஜ் சக்கரான்னு ஒன்று இருக்கும் கல்யாண சக்கரம், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அந்த முறை இந்த பிளாக் சால்ட் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டே தருவாங்க அவங்களே. இப்போ பெண்ணாக இருந்தால் பெண்ணே செய்யட்டும், ஆனால் இருந்தால் ஆணும் செய்யட்டும். இப்போ ஃபோட்டோ வச்சு எப்படி செய்யணும், அப்போ 3 இடத்துல வைக்க முடியாதுன்னு இல்லையா, ஃபோட்டோ வச்சு பிளாக் சால்ட் அப்படி வச்சு அதை டப்பா வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு ஒரு டேபிளில் அவங்க ஃபோட்டோ பிளாக் சால்ட்டை வந்து அந்த 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 கொஞ்சம் அப்படி போட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு டபுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு கிண்ணம் வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 1 நிமிஷம் கழிச்சு தூக்கி போட்டு அந்த ஃபோட்டோ பத்திரமா வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆறாக ஓரளவு வேலை செய்யும். நான் வந்து இது இல்லாத பட்சத்துக்கு வேறு வழி இல்லையா, இந்த சர்க்கரை இல்லாத ஊரில் வந்து இழுப்பப்பூவே சர்க்கரைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாத பட்சத்துக்கு செய்யலாம். இல்லைனா பிளாக் சால்ட் எங்கே வேணாலும் கிடைக்குது, தூரத்தில் இருந்தாலும் செய்யலாம். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க என் பையனுக்கெலாம் இல்லை விருப்பம் இல்லை இல்லை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை, தாய் தான் செய்ய வேண்டும். இல்லைன்னா வீட்டில் நாங்கள் செஞ்சால் ஓரளவு அவங்களுக்கு அந்த இது உடைபட்டிருக்கும். ஸோ இது சயின்ஸாக நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால் இது மூட நம்பிக்கைலாம் நம்ம சொல்கிறதுக்கெலாம் வேலை இல்லை, ஏன்னா கல் உப்புக்கே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. பிளாக் சால்ட்டுக்கு அந்த சக்கராஸ் ஓப்பன் பண்ணிவிடும் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓப்பன் பண்ணாக்கா அந்த கெமிஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக அந்த பல்லு நான் சொன்னால கீறி விட்டால் முளைக்க ஆரம்பிச்சிடணும்னு அந்த அழுத்தமான எங்கேயோ மூடி கிடக்கக்கூடிய எனர்ஜியை ஓப்பன் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் ஆகி வந்துடும். ஸோ சீக்கிரமாக அந்த கல்யாணம் இதுதான் நடக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான். ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கிட்டே வந்தான்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அவங்களுக்கான அந்த வரன் முடிந்துவிடும்.